ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆட்டம் காணும் திராவிடம் பயன்படுத்திக் கொள்ளுமா நாம் தமிழர் கட்சி, இந்த பொருள் தான் இந்த காணொலியில் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் வெள்ளை அறிக்கை அப்படின்ட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. ஸோ அந்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக தமிழகத்தை எப்படி கொள்ளையடிச்சிருந்துச்சு, எப்படி கடன்பட வச்சிருந்துச்சு, நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அதில் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் 263,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கடந்த 50 ஆண்டுகால திராவிட அரசின் ஆட்சாமையை தான் அந்த ஒரு அறிக்கையை குறிப்பிடுது. ஸோ இப்படி அவர் வந்து அதிமுகவுக்கு குழி பறிக்கிறேன்ட்டு திராவிடத்துக்கு குழியை பறித்து சமாதி கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் பார்த்து பல சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 100,000 கல்வெட்டுகளில் 60,000-க்கும் அதிகமான கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் இருக்குன்னு சொல்லும்பொழுது நீங்கள் அதை எப்படி திராவிட மொழி அப்படின்ட்டு அடையாளப்படுத்துவீங்க? அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயும் சமஸ்கிருத கல்வெட்டுகளே கிடையாது, அதுக்கு எதுக்கு சமஸ்கிருத ஆய்வாளர்லாம் அனுமதிக்கிறீங்கன்ட்டு ஒன்றிய அரசுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே விஷயத்தில் அந்த நீதிபதி அவர்கள் உண்மையாக பேசியிருக்காங்க, ஆனால் அதை நம்ம பார்த்தோம்னா அது ஒரு தமிழ் தேசியத்தனமான ஒரு விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மண்ணுக்கான சித்தாந்தம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் தான் அப்படிங்கிறத நீதிபதிகளே ஒத்துக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட காரணங்களில் இன்னைக்கு காலையில இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியோட 60 இடங்களில் வருமான வரித்துறை சரமாரியா ரைடு விட்டு இருக்காங்க. ஸோ ஊழல் செஞ்ச அதிமுக மேல நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் திமுக ஒரு பக்கம் சொன்னாலும், அதே திமுகவில் பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஒன்றிய அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கனால நீங்க August 11 நேரில் ஆஜராகணும் அப்படின்ட்டு. ஸோ சுத்தி முத்தி பார்த்தா இந்த ஆரிய கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் எல்லாரும் வளர்த்து விடுறாங்க அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர் இல்லை அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ரொம்ப வீரியமாக நாம் தமிழர் கட்சி கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையில் இருக்குது. அதை நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கும் நாம் தமிழர் கட்சியோட மற்ற பொறுப்பாளர்களும் செய்துட்டாங்க அப்படின்னாலே 2026 கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.